அன்பானவர்களே, சகோதரர் ஜோயல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இயேசு தருகிறார் ஊழியங்களின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7-11 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷன் ஆனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம் என கண்பான சகோதரனே, சகோதரியே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டும். கேட்டால் கொடுக்கப்படும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆம் என கண்பான சகோதரனே, சகோதரியே, கேளுங்கள், ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்கள் பிரச்சனைகள் என்ன, உங்கள் போராட்டங்கள் என்ன, உங்களுடைய தேவைகள் என்ன, ஒவ்வொன்றையும் அவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிட்டு கேட்பீர்களானால் அற்புதங்களை நிச்சயமாய், நன்மையானவைகளை நிச்சயமாய் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சகரியாவின் புஸ்தகம் 9:12 வாசிக்கும் பொழுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆம் என கண்பான சகோதரனே, சகோதரியே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நீங்கள் கேட்டால் போதும், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தால் போதும், ஜெபிக்க ஆரம்பித்தால் போதும். ஜீவனுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 முன்பாக இந்த உலகத்திலே பிறந்து உங்களுக்காக எனக்காக மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 முன்பாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது உண்மை. உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தினார் என்பது உண்மை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் தாம் சொன்னபடியே 3 உயிர்த்தெழுந்தார், 3 உயிர்த்தெழுந்தார் என்பதும் உண்மை. இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இப்படியாக நம்மை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ பரமப்பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா? உங்களுடைய குழந்தை
அவனுக்கு தேவையான உணவை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன உணவு கேட்கிறார்களோ அதைத்தான் வாங்கி கொடுப்பீர்கள். மாறாக ஒரு கல்லை எடுத்து கொடுத்து சாப்பிடு என்று சொல்லி நாம் சொல்லப்போவது இல்லை. ஆம், பொல்லாதவர்கள் நாமே நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். ஒருவேளை மீன் கேட்டால் நல்ல மீனை வாங்கி தான் பொறிச்சு கொடுப்பீங்க, அதுக்கு பாம்பை கொடுக்க மாட்டீங்க. ஆம், வேதம் தெளிவாய் போதிக்கிறது, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மகனுக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்கிறது. நிச்சயமாய் உங்களுக்கு நன்மையானதை தருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்று முதல் உங்களுக்கு நன்மை உண்டாகிறதை நீங்கள் காண்பீர்கள். இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை நம்புகிறீங்களா? ஒரு சிறு குழந்தையை போல நம்புங்க. இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செய்வார் என்று உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசுவினிடத்தில் கேளுங்கள். இன்னும் வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 23:6 வாசிக்கும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று வேதம் சொல்லுங்கள். நன்மை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமா? நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமா? நிச்சயமாய். இன்னும் வேதாகமத்திலே வாசித்து பாருங்கள். சங்கீதம் 27:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34:10 நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்ன நன்மை குறைவுபட்டிருக்கு? அந்த குறைவுபட்ட நன்மையை கர்த்தர் இன்று உங்களுக்கு தர போதுமானவராயிருக்கிறார். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமா அப்படின்னா அதிக நிச்சயமா கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு நன்மையை தருவார். என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நன்மைக்காக தேவாதி தேவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு இன்று தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்து அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை எந்த நன்மையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த காரியத்தில் நன்மையை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நன்மையை கட்டளையிடுவார். வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. 85:12 வாசித்து பாருங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். எந்த காரியத்தில் நன்மை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நன்மையை தேவன் கட்டளையிடுவார். உங்கள் வீட்டில் ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்னு அநேக நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாக இந்த நன்மையான காரியங்களை நடத்தி தருவார். நிச்சயம் அநேக நாட்களாக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், திருமணத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். நல்ல மணமகனை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பார். நல்ல மணமகளை கொடுத்து அந்த நன்மையான காரியத்தை உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதமாய் நடத்தி தருவார். என்ன நன்மை
நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், இல்லை ஒரு வேளை நன்றாக படித்திருப்பீர்கள், வேலை என்கிற நன்மை வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருப்பீர்கள், கர்த்தர் நிச்சயமாய் வேலையை தருவார். ஒருவேளை இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல வந்து வீடு கட்ட முடியல, இன்னும் அந்த வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கீங்க, அந்த நன்மை எப்படியாவது எனக்கு கிடைக்கணும், கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தர வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டித்தருவார், நிச்சயமாய் கட்டித்தருவார். நீ எதிர்பார்த்திருக்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக நீ ஆச்சரியப்படும் வகையிலே கர்த்தர் உனக்கு தங்குவதற்கு நல்லதொரு வீட்டை, அந்த நன்மையை கட்டளையிடுவார், நல்ல வேலையை கட்டளையிடுவார், நல்ல வருமானத்தை கட்டளையிடுவார். ஒருவேளை வாகனத்திற்காக ஜெபித்து கொண்டிருந்தால் அந்த நன்மை வாகனத்தை தேவன் தருவார். எந்த நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை குழந்தை இல்லாமல் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், இயேசுவே எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று ஜெபித்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் நிச்சயமாய் குழந்தை செல்வத்தை ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள், கர்த்தர் சொல்லுகிறார், நன்மையானதை நான் உனக்கு தருவேன், நன்மையானதை உனக்கு தருவேன், கர்த்தர் நன்மையானதை தருவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை இந்த நாளிலே இப்பொழுது தானே உங்களுக்கு கிடைக்கும். அந்த அற்புதத்தை எதிர்பாருங்கள், அந்த அதிசயத்தை எதிர்பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், நிச்சயமாய் கொடுக்கப்படும், நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நீ ஒருவேளை ஒரு தாழ்வான எண்ணத்தில் நாங்கள்லாம் கேட்டு கர்த்தர் செய்வாரா கர்த்தர் தருவாரா என்று கலங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் கேட்டால் கர்த்தர் தருவார், நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் அற்புதம் செய்வார், நீங்கள் ஜெபித்தா அற்புதம் நடக்கும். ஜெபிக்க ஆரம்பியுங்கள் சகோதரனே, ஜெபிக்க ஆரம்பியுங்கள் சகோதரியே, கர்த்தர் நன்மையானதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த நன்மை உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்று இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நன்மை உண்டாவதாக. நன்மையை தடை செய்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் வந்து சேருவதாக. ஆசீர்வதியும் துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்குங்கள். காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய வங்கி எண் SBI வங்கி, எஸ் ஜோயல், ஒட்டன் சத்திரம் கிளை, அக்கௌண்ட் நம்பர் 2035708313120, IFSC கோட் SBIN 0005588. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சகோதரர் எஸ் ஜோயல் இயேசு தருகிறார் ஊழியங்கள், எண் 3:7 ஐந்தாவது தெரு, நேர் நகர், தண்டையார்பேட்டை, சென்னை 81. செல்போன் எண்கள் 9842433137,